படைப்பு சுதந்திரம் என்ற பெயரில் இன்னொரு சமுதாயத்தை இழிவுபடுத்தும் உரிமை இங்கு எவருக்கும் வழங்கப்படவில்லை என்று ஜெய்பீம் படம் குறித்து பாமக இளைஞர் அணி செயலாளர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சூர்யா நடிப்பில் ஓடிடியில் ஜெய்பீம் படம் வெளியாகி முதல்வர் உட்பட பல்வேறு தரப்பினரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதே சமயத்தில் ஜெய்பீம் படத்தில் காவல்துறை அதிகாரியின் வீட்டில் அக்னி குண்ட காலண்டர் மாட்டப்பட்டு அவர் ஒரு வன்னியர் போல காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கு வன்னியர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தன. இந்நிலையில் அக்னி குண்ட காலண்டர் மாற்றப்பட்டு லட்சுமி படம் பொருந்திய காலண்டர் காட்சியில் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் ஜெய்பீம் படம் தொடர்பாக 9 வினாக்களை எழுப்பி நடிகர் சூர்யாவுக்கு கடிதம் எழுதியுள்ள அன்புமணி அந்த வினாக்கள் அனைத்துக்கும் விடையளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சூர்யாவுக்கு எழுதிய கடிதத்தில் ஜெய்பீம் திரைப்படத்தில் வன்னியர் சமுதாயம் எந்த அளவுக்கு திட்டமிட்டு இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஆயிரக்கணக்கான மக்களும் இளைஞர்களும் என்னிடம் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக இதே உணர்வும் மனநிலையும் மேலோங்கியுள்ள நிலையில் தங்களிடமிருந்து அறமற்ற அமைதி மட்டுமே வெளிவந்து கொண்டிருப்பதால் தான் தங்களுக்கு இக்கடிதத்தை நான் எழுத வேண்டியிருக்கிறது. அடக்குமுறை யார் மீதும் கட்டவிழ்க்கப்பட்டாலும் அவை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதற்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும். ஜெய்பீம் திரைப்படத்தில் கொடூர மனநிலையும் மனித உரிமையை காலில் போட்டு மிதிக்கும் போக்கும் கொண்ட காவல்துறை சார்பு ஆய்வாளரின் வீட்டில் உண்மையிலேயே அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை என்றாலும் கூட அவரை வன்னியர் என்று காட்டும் வன்மத்துடன் அக்னி கலசத்துடன் கூடிய வன்னியர் சங்க காலண்டர் இடம்பெற்றிருப்பது உண்மையான நிகழ்வில் ராஜாக்கண்ணி என்ற பழங்குடியினரை கொலை செய்த காவல் சார்பு ஆய்வாளரின் பெயர் அந்தோணிசாமி என்பதும் பலரும் அறிந்த உண்மை எனும் நிலையில் அந்த பாத்திரத்தை குருமூர்த்தி என்று பெயர் சூட்டி வன்னியர் சங்கத்தின் மறைந்த தலைவர் ஜே குருவை நினைவுபடுத்தும் வகையில் குரு என்று அழைப்பது ஆகியவையும் இந்த அநீதிகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சில காட்சிகளும் தான் தமிழ்நாட்டில் வாழும் மக்களை கொந்தளிக்க செய்துள்ளன. இந்த காட்சிகள் கண்டிக்கத்தக்கவை. திரைப்படம் என்பது அழுகையும் கவலையும் அவற்றுடன் கலந்து சமூகத்திற்கு தேவையான நல்ல கருத்துக்களையும் வெளியிட வேண்டிய சிறந்த ஊடகமாகும். ஆனால் ஜெய்பீம் திரைப்படத்தில் அத்தகைய சிறப்பு மிக்க ஊடகம் வன்மத்தை வெளிப்படுத்தவும் அமைதியை சிதைத்து சமூக மோதலை ஏற்படுத்த மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இத்தகைய திரைப்படம் தங்களின் தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து வெளிவந்திருப்பது நியாயமற்றது, மனசாட்சி உள்ளவர்களால் ஏற்க முடியாதது. திரைப்பட தயாரிப்பாளர் என்ற முறையில் கீழ்கண்ட வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். அந்த வினாக்கள்: ஜெய்பீம் படம் உண்மையாகவே உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தானா? உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம் என்றால் உண்மை நிகழ்வு நடந்த இடம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த முதனை கிராமமா அல்லது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த கோணமலை கிராமமா? உண்மை நிகழ்வில் முதனை கிராமத்தில் வாழ்ந்த பழங்குடியினத்தைச் சேர்ந்த ராஜாக்கண் என்ற இளைஞரை கம்மாபுரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்ற பெயரில் கொடூரமாக அடித்து படுகொலை செய்த காவல்துறை சார்பு ஆய்வாளரின் பெயர் அந்தோணிசாமி என்பது தங்களுக்கு தெரியுமா? இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் ஜெய்பீம் திரைப்படத்தை உருவாக்கியிருக்க முடியாது. ராஜாக்கண்ணுவை படுகொலை செய்த காவல் அதிகாரியின் பெயர் அந்தோணிசாமி என்பதை அறிந்திருந்தும் கூட கொலையான பழங்குடி இளைஞர் ராஜா கண்ணு, அவருக்காக போராடும் வழக்கறிஞருக்கு சந்துரு, விசாரணை அதிகாரியான காவல்துறை ஐஜிக்கு பெருமாள் சாமி என்று உண்மை நிகழ்வின் கதாபாத்திரங்கள் பெயரையே சூட்டிய தாங்களும் இயக்குனரும் சார்பு ஆய்வாளர் பாத்திரத்திற்கு மட்டும் அந்தோணிசாமி என்பதற்கு பதிலாக குருமூர்த்தி என பெயரிட்டது ஏன்? நீதிமன்ற விசாரணையில் அவரை குரு குரு என்று அழைக்கும் வகையில் காட்சி அமைத்தது ஏன்? காவல் நிலையத்தில் கொல்லப்பட்ட ராஜா கண்ணுவின் மனைவி பார்வதி இப்போது சென்னையில் வாழ்ந்து வருகிறார். அவர் பல்வேறு ஊடகங்களுக்கு அளித்த நேர்காணலில் தமது கணவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான போராட்டத்தில் ஊராட்சி தலைவரும் ஊர் மக்களும் தான் தமக்கு உறுதுணையாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் அனைவருமே வன்னியர்கள். அவ்வாறு இருக்கும்போது திரைப்படத்தில் ஊர் மக்களையும் ஊராட்சி தலைவரையும் கெட்டவர்களாக, ஜாதி வெறி கொண்டவர்களாகவும் சித்தரித்தது ஏன்? கொடூர காவல் அதிகாரியாக நடித்திருப்பவர் வீட்டில் தொலைபேசி பேசும் காட்சியில் வன்னியர்களின் புனித சின்னமான அக்னி கலசத்துடன் கூடிய வன்னியர் சங்க காலண்டர் வைக்கப்பட்டிருந்தது ஏன்? படைப்பாளிகளில் இருவகை உண்டு. ஒரு தரப்பினர் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். இரண்டாவது தரப்பினர் திரைப்படத்தில் ஏதேனும் சர்ச்சையை எழுப்பி அதை பேச பொருளாக்கி அந்த விளம்பரத்தில் திரைப்படத்தை ஓட வைக்க முயல்வார்கள். இவற்றில் எந்த வகையில் உங்களை சேர்ப்பது? ஜெய்பீம் என்றால் அம்பேத்கருக்கு வெற்றி, அம்பேத்கரியத்துக்கு வெற்றி என்று பொருள். அம்பேத்கர் எந்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்த வேண்டும் என்று கற்பிக்கவில்லை. ஆனால் ஜெய்பீம் என்ற பெயரில் திரைப்படம் தயாரித்து நடித்துள்ள நீங்களும் உங்கள் குழுவினரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தருவதை விட வன்னியர்களை இழிவுபடுத்துவதில்தான் அதிகம் கவனம் செலுத்தியிருக்கிறீர்கள். இதுதான் ஜெய்பீம் என்பதற்கு நீங்கள் அறிந்து கொண்ட பொருளா? ராஜா கண்ணுவின் படுகொலை குறித்து 28 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தங்களுக்கு தெரிய வந்துள்ளது. ஆனால்
ராஜா கண்ணுவின் படுகொலைக்காக மற்ற கட்சிகளை இணைத்து முதலில் போராட்டம் நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவ ஐயா அவர்கள் கடந்த 42 ஆண்டுகளாக சாதி மதம் பார்க்காமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி உரிமைகளை வென்றெடுத்து தந்திருக்கிறார். அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார். இந்த உண்மைகள் உங்களுக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும், திரைப்படங்கள் எந்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்தக்கூடாது, நீங்கள் விரும்பினால் பெருமைமிக்க உங்களின் கவுண்டர் சமுதாயத்தை போற்றும் வகையில் திரைப்படம் தயாரித்து வெளியிட்டுக் கொள்ளலாம், மாறாக இன்னொரு சமுதாயத்தை படைப்பு சுதந்திரம் என்ற பெயரில் இழிவுபடுத்தும் உரிமை இங்கு எவருக்கும் வழங்கப்படவில்லை. ஜெய்பீம் திரைப்படத்தின் வில்லன்கள் செய்த பாவத்தை விட அந்த படக்குழுவினர் செய்துள்ள பாவம் மிகவும் கொடியது. இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டு ஒரு வாரமாக நீங்கள் கடைபிடித்து வரும் அமைதி ஆபத்தானது. படைப்பாளிகளை விட அவர்களுக்கு வாழ்க்கை அளிக்கும் ரசிகர்கள் தான் பெரியவர்கள். இந்த படத்தில் நீங்கள் உங்களின் வன்மத்தை காட்டினால் அடுத்து உங்களின் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் போது அவர்கள் தங்களின் கோபத்தை காட்டக்கூடும். கலைக்கும் உங்களின் படைப்புக்கும் நீங்கள் நேர்மையானவராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் உண்மையானவர்களாகவே இருந்தால் உங்களை நோக்கி மேலே எழுப்பப்பட்டுள்ள வினாக்களுக்கு நீங்கள் விடையளிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அன்புமணி ராமதாஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.